வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, இத்தனை நாளாக நம்ம ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம் பாருங்க, கேரளாவில் வந்து நம்ம தளபதிக்கு பெரிய மாஸ் இருக்குது, பெரிய மாஸ் ஓப்பனிங் இருக்குது, அங்கே பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. அது இப்போ வீடியோவே நம்ம பார்க்க போகிறோம். இத்தனை நாள் நம்ம கேள்விப்பட்டது தான், பட் இன்னைக்கு நம்ம தளபதி கேரளாவுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற மக்கள் நம்ம தளபதி எப்படி கொண்டாடிட்டு இருக்காங்கன்றது இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அப்படியே மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க, புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எலெக்ஷன் நிக்கிற மாதிரி அப்படியே படத்துல நம்மளுக்கே இப்படி இருக்கு, அவருக்கு எப்படி இருந்த என்னோட வாழ்க்கையில் உங்களோட பிசினஸ் பெரியவனோட பிசினஸ் இப்போ அறிஞ்சிருக்கிற இந்த வேலையும் எனக்கு பிரதமான தான்.
போனாலும் கேரள மக்களாகிய உங்களுடைய அன்பும் வாழ்த்துகளும் எனக்கு இருக்கணும் நான் அகம்புறேன். ரொம்ப நன்றி. இந்த அஞ்சு நாள் நீங்க எனக்கு கொடுத்த இந்த வரவேற்பு போற டைம்ல பேசிருக்காரு. வீடியோ வேற லெவலுங்க. மாசு 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 தாங்க. எங்க என்ன சொல்றது, நாங்க அப்படியே ஆணும் வாய்ப்பு வந்து பாத்துட்டு இருக்கோம். அவ்வளவு ஆச்சரியமா இருக்கு அது பாக்கிறதுக்கு, அவ்வளவு சந்தோஷமா இருந்தது பாக்கிறதுக்கு. எவ்வளவு செலிப்ரேட். இப்ப நம்ம எப்படி எந்த அளவுக்கு கத்துவோம், எவ்வளவு எக்ஸைட்மெண்ட் ஆகுமோ அந்த அளவுக்கு ஆனாங்க. எதிர்பார்க்கவே இல்லை, செம்மையா இருந்தது. இங்க என்ன செலிப்ரேட் நம்ம பண்ணோம், நம்ம தளபதி வந்து நின்னா என்ன பண்ணுவோம், அப்படியே இருங்க. கொஞ்சம் கூட குறையில இத்தனால எல்லாமே காதல கேள்விப்பட்டதா, இந்த மாதிரி அங்கேயும் செலிப்ரேட் பண்றாங்க. நம்ம தளபதி மூவினா அங்க வந்து எங்க ஹீரோஸ்க்கு இருக்கிற விட அவங்க அவங்களுக்கு வந்து மாசிங்க வேற எல்லாம் செலிப்ரேட் பண்றாங்க, எல்லாமே கேள்விப்பட்டது தான். இன்னைக்கு அது ப்ரூஃபோட வீடியோட கண் கூட பார்த்துட்டோம், அது 100% உண்மைன்றது தெரிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் டைம் அவங்க கேரளா போய் மீட் பண்றாருன்னு நினைக்கிறேன். நமக்கு தெரியுதுல்ல அது. இப்போ நம்ம பாக்குறதுக்கே அந்த வைப் நமக்கு வருது, அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அப்ப அந்த இடத்துல தளபதி சாருக்கு எவ்வளவு நிகழ்ச்சியா இருந்தோம். அவர் பேசும்போது கூட அந்த ஃபீல் தெரிஞ்சிச்சு, ரொம்ப எமோஷனல் ஆகி பேசின மாதிரி இருந்தது. எனக்குமே அந்த ஃபீல் புரிஞ்சது இல்ல. ஃபர்ஸ்ட் அந்த செலிப்ரேஷன் இப்போ என்ன சொல்றது, டே ஒன்ல இருந்து அஞ்சு நாளா வந்து நம்மள எந்த அளவுக்கு கொண்டாடி இருக்காங்க எல்லாமே பார்த்தாரு. ஸோ அதுக்கு நன்றி சொல்ல விதமா அதுக்காக அவங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்கள்ட்ட பேசிட்டு போனோம் அப்படின்னு சொல்லி அது ஒரு பண்ணதெல்லாம் வேற லெவலுங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்தது எல்லாமே. ஆமாம், அங்கேருந்து நிறைய ஆக்டர்ஸ் வராங்க, இன்டர்வியூ கொடுக்குறாங்க. நம்ம அந்தளவுக்கு செலிப்ரேட் பண்ணியிருப்போமான்னு தெரியல, பட் நம்ம தளபதி அந்தளவுக்கு நின்று இருக்காரு, அவ்வளோ பேர் ரசிக்கிறாங்கன்னு சந்தோஷமாக இருந்துச்சு. ஆமாம், ஏன் இப்போ லாஸ்ட்டில் நம்ம பிருத்விராஜ் இன்டர்வியூ கூட அவர் கூட அதான் சொல்லியிருந்தார், இப்போ மஞ்சுமேலா பாய்ஸ் இதெல்லாம் இங்கே கொண்டாடிட்டுருக்காங்க, இது வந்து நீங்கள் ஆச்சரியமாக பார்த்துட்ருக்கீங்க, உங்களோட தமிழ் மூவிஸ் தளபதி இவங்கெல்லாம் அப்போலேருந்து நாங்கள் அங்கே கொண்டாடிட்டு இருக்கோம், அதெல்லாம் இன்னும் வேறு லெவலில் போயிட்டுருக்கு. இதுதான் புதுசு உங்களுக்கு, இப்போ தான் இந்த கேரளா மூவி செலிப்ரேட் பண்ணுறது பார்க்குறது, இதெல்லாம் உங்களுக்கு இப்போ புதுசாக இருக்குது. உங்களோட தமிழ் மொழி அங்கே நாங்கள் அப்போது கொண்டாடிட்டு இருக்கோம்னு சொன்னதெல்லாம் அதெல்லாம் புரியுது இப்போ இது பார்க்குறப்போ. ஆனால் பிடிச்சிருக்குங்க, கேரளா தமிழ் நடந்த பீப்புளோட அந்த இது பிடிச்சிருக்கு, பாண்டிங் நல்லா இருக்கு. ஆனால் அங்கே வந்து கேர்ள்ஸ் வந்து அந்த அளவுக்கு எக்ஸைட்மெண்ட் கத்திக்கிட்டே இருந்தாங்க, அவங்களால அது அந்த எக்ஸைட்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. எனக்கு அதுதான் ஆச்சரியமாக இருந்தது. இங்கே தான் ஃபேன்ஸ் மீட்டுக்கும் கேர்ள்ஸ் போவாங்க, பட் வந்து நான் பாய்ஸ் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும், ஈக்குவலாக இருந்தது. கேர்ள்ஸ் பாய்ஸ் அப்படி ஒரு இது இருந்துச்சாங்க. கத்துறது தான் தொண்டை கிளிய தொண்டை கட்டி போகல, அந்த கத்து கத்துறாங்க. அவ்வளோ என்ன சொல்கிறது, அவ்வளோ அந்த அளவுக்கு அவர் பிடிச்சிருக்குன்றது தான் அது காட்டுது. அவர் சொன்ன அந்த வார்த்தை தான், ஒரு ஹீரோவாக இல்லாமல் உங்கள் வீட்டு பிள்ளையா என்ன நடித்தது அப்படின்னு அந்த வார்த்தை சொன்னார். அது அந்த அவங்க இருக்கிற அந்த பீப்புளோட அந்த செலிப்ரேஷன்லேயே அது வந்து ரொம்ப கிளியராக புரியுது. ஓகே, எங்களோட வீடியோக்களை பற்றி இருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.